இந்த சம் கவனிங்க. இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, சர்க்கிளு, ராம்பஸு, ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாமே வந்துட்டு எஸ்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சப்செட் ஆஃப் எஸ், ஓகேவா? ஸோ ஒரு செட்டுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, செட்டு, ஓகேவா? சப்செட் அப்படின்னா என்னென்னா இந்த செட்டுக்குள்ளேருந்து எடுத்து எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சப்செட், ஓகேவா? புரியுதா? சப்செட்னா என்னென்னு புரியுதா? ஸோ ஃபுல்லாக இது எஸ் அப்படிங்கிறது செட்டு. ஸோ இதுக்குள்ளேருந்து எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது, சப்செட், ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹவ் ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கொயர் வந்துட்டு என்னது, ஃபோர் ஈக்குவல் சைட்ஸு, ரெக்டாங்கிள் வந்துட்டு என்னது, ரெண்டு தான் ஈக்குவல் சைட்ஸ். ஸோ இது ரெண்டு ஒரு சைஸு, இது ரெண்டு ஒரு சைஸ், ஓகேவா? ஸோ சர்க்கிள், அடுத்தது ராம்பஸ், ராம்பஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், டயமண்ட் ஷேப்பில் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ட்ரையாங்கிள் வந்துட்டு என்னது, த்ரீ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ சப்செட் ஆஃப் எஸ், ஓகேவா? ஸோ ஃபோர் ஈக்குவல் சைட்ஸ் வந்துட்டு என்னென்னா ஸ்கொயரும் ராம்பஸுமா. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், ஸ்கொயர், ராம்பஸ், ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான சப்செட், ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன, த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் ரேடியஸ், இதில் வந்துட்டு எதுக்கு வந்து ரேடியஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இதுவும் வந்துட்டு என்னது, சப்செட் ஆஃப் எஸ் தான். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு ரேடியஸ் கிடையாது, இதுக்கும் ரேடியஸ் கிடையாது. சர்க்கிளுக்கு தான் என்ன இருக்குது, சென்டர் பாயிண்ட் இருக்குது, ரேடியஸ் இருக்குது. ஸோ இது எதுக்குமே ரேடியஸ் கிடையாது. அப்போ எதுக்கு வந்து ரேடியஸ் இருக்குது, சர்க்கிளுக்கு தான் ரேடியஸ் இருக்குது. ஸோ சப்செட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிள், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180 degrees. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தானே த்ரீ சைட்ஸே ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 180 degrees கிடைக்குமா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ட்ரையாங்கிள். ஸோ சப்செட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹாவ் 5 sides. இதில் வந்துட்டு எதுக்கு வந்து 5 sides இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயருக்கு 4 sides, ரெக்டாங்கிளுக்கும் 4 sides, சர்க்கிளுக்கு சைட்ஸ் கிடையாது, ராம்பஸ்க்கு 4 sides தான், ட்ரையாங்கிளுக்கு 3 sides தான். ஸோ 5 sides அப்படிங்கிற ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. அப்போ சப்செட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன, நல் செட், ஓகேவா? ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இப்படி எழுதிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நல் செட் இப்படியும் போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ புரிஞ்சது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.